ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் எல்லாரும் நருட்டோ கிளாசிக்கையும் நருட்டோ ஷிப்புடனையும் பார்த்து முடிச்சிட்ருப்பீங்க. ஸோ நான் புருட்டோவை தான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி போடலான்னு இருக்கேன். நான் இந்த சேனலை இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணீங்க, அப்போ தான் நான் டெய்லி போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். நான் உங்கள் விஜய், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஓப்பனிங்கில் நம்ம புருட்டோ கவாக்கியை பார்த்து, நீ இவ்வளோ தூரம் வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறான். கவாக்கி புருட்டோவை பார்த்து, செவன்த் ஓகாகேவை எங்கே அனுப்பணும், அங்கே தான்டா உண்மை அனுப்புறேன்னு சொல்கிறான். சினோபிஸோட எல்லா காலகட்டங்களுக்கும் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு கவாக்கி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டாச்சு எல்லாம் காட்டுறாங்க. ஸோ ஒக்காகேவோட ஸ்டாச்சு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மொத்த லீஃப் வில்லேஜுமே சும்மா தர மட்டமாக நொறுங்கி போயிருக்கு. ஆனால் நம்ம புருட்டோ அவனோட ஹெட்பேண்ட் எடுத்து தலையில் கட்டிக்கிட்டு, நான் இன்னும் இந்த லீஃப் வில்லேஜோட சினோபி தாண்டா, வாடா சண்டைக்குன்னு சும்மா மாசா நிற்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. டைட்டில் சாங் முடிஞ்ச உடனே நம்ம லீஃப் வில்லேஜ்ல புருட்டோவும் ஷிகராவும் வேக வேகமா எங்கே ஓடிட்டு இருக்கானுங்க. என்னடா இவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஷிகராவ் கேட்க வரும்போது, புருட்டோ ஆமாடா கொஞ்சம் சீக்கிரமா வாடா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டு இருக்கேன். அப்படியே நம்ம இங்க ஒக்காகே ஆபீஸ்ல காட்டுறாங்க நம்ம நருட்டோவையும் ஷிகாமாரியும். சோ ஷிகாமாரு நாளைக்கு தானே என்ட்ரன்ஸ் செரமோனி, சீக்கிரம் எல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சினோபி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நருட்டோ ஒக்காகே ஆபீஸ்ல ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறா. ஐயோ, இன்னைக்கு நைட்டு நான் இங்க தான் போல அப்படின்னு சொல்லிட்டு புருட்டோ ஸ்டார்டிங்ல எதுக்கு வேக வேகமா ஓடனா, லிமிடெட் எடிஷனான கிரீன் சில்லி ஹாம்பர்கர் வாங்கறதுக்கு தான் அவ்வளவு அவசரமா ஓடி இருக்கான். ஷிகராவ் வந்து, நான் எதுக்குடா உன் கூட சுத்திட்டு இருக்கேன்னு கேக்குறான். அப்போ புருட்டோ, இந்த பர்கர் உனக்கு வேணாமான்னு சொல்லிட்டு கேக்குறான். சிகரா, நான் எப்படா வேணாம்னு சொல்லணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அந்த பர்கரை சாப்பிட்றாங்க. அப்போ புருட்டோ, நம்ம ஏன் தேவையில்லாம வீட்டுக்கு நடந்து போனோம், இந்த தந்தா ட்ரெயின் தான் இருக்கு, இது மேலே நம்ம டெய்லி இனிமேல் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிகராவும், ஆமா இல்ல, லீஃப் வில்லேஜ் வர வர மாடனா மாறிட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்றான். அப்புறம் புருட்டோ, நாளைக்கு தான் அந்த நிஞ்சா அகாடமி ஓல்டு செரிமோனி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சிகரா. புருட்டோ உடனே ஷாக்கா, என்னது நாளைக்கு தான் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சிகராவும், ஆமா புருட்டோ, உங்க அப்பா இதை பத்தி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அங்கேயும் வந்து அதனால கிறுக்குத்தனமா பண்ணி வைக்காத புருட்டோன்னு சொல்லிட்டு சிகரா சொல்லிட்டு இருக்கான் புருட்டோ கிட்ட. அப்புறம் உங்க அப்பாவுக்கு தான் ரொம்ப அசிங்கமா போயிடும், உங்க அம்மாவும் என்கிட்ட உன்னை பாத்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது புருட்டோ வாயில அந்த பர்கரை சொல்லி விட்டுறான் சிகரா. சிகரா அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி புருட்டோ கிட்ட, உன்னோட வாழ்க்கைன்றது இந்த ட்ரெயின் வரி தான், அது பாட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கோம், நீ எதுவும் பிரச்சனை பண்ணாத இருக்கிற வரையும் சொல்லிட்டு சிகரா அங்க இருந்து கிளம்பிடுவான். புருட்டோ அந்த ட்ரெயின் மேல ஏறி நின்றுட்டு எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ட்ரெயின் டிரைவர் வெளியே வந்து, டேய் தம்பி யாரா நீ, இது மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரெயின் டிரைவர் சொல்லிட்டே இருக்கும்போது புருட்டோ அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். புருட்டோ அந்த ட்ரெயின் கம்பத்து மேல இருந்து கீழே பார்த்த உடனே ஒரு நாலு பசங்க ஒரு பையனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அவனுங்க டிங்கின்ற பையன் கிட்ட இருந்து காசு புடுங்கிறதுக்கு தான் அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. புருட்டோ உடனே அந்த இடத்துக்கு வந்து, யாரா நீங்க அந்த பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மாசா வந்து சண்டைக்கு நிக்கிறான். ஏ நீ யாரா கோமாளின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கேட்டுட்டே இருக்கும்போது புருட்டோ டக்குன்னு ஷேடோ கிளான் ஒரு நாலு வர வச்சு அந்த பசங்களை போட்டு போல போலான்னு போல அவனு கிட்ட சண்டை போட்டு அந்த பர்சை வாங்கி டிங்கி கிட்ட கொடுத்துறான். சோ பின்னாடியே இன்னும் நிறைய பசங்க வரவே புருட்டோ டிங்கி தூக்கிட்டு ஓடிடுறான். சோ ரெண்டு பேருமே ஒரு இடத்துல உக்காந்து, உனக்கு ஓகேவா சொல்லிட்டு புருட்டோ டிங்கியை பார்த்து கேட்கறான். ஓகே எல்லாம் இல்ல, நான் எப்படி இருந்தாலும் நாளைக்கு அவனு வந்து என்கிட்ட அடிச்சு காசு போடுங்க தான் போறானுங்க, அவனுக்கு டெய்லி இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு டிங்கி சொல்றான். அது டெய்லியும் பண்றானுங்களா, ஏன் அவனுக்கு கூட நீ எதுக்கு சண்டை போட மாட்டியான்னு சொல்லிட்டு புருட்டோ கேட்கறான். ஆனா டிங்கி, எனக்கு அந்த அளவுக்குலாம் பவர் இல்ல, நான் ஒரு சாதாரணமான ஆளுன்னு சொல்லிட்டு டிங்கி சொல்றான். நீ யாரு ஷேடோ கிளான் வர வைக்கிற, நீ அகாடமில இருந்து வரையான்னு சொல்லிட்டு டிங்கி கேட்கறான். இல்ல இல்ல, நான் நாளைக்கு தான் அகாடமிக்கே போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புருட்டோ சொல்றான். நானும் நாளைக்கு தான் அகாடமிக்கு போக போறேன்னு சொல்லிட்டு டிங்கி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு கீழே போயிட்டு ஆளுக்கு ஒரு கோக்கேன் வாங்கி குடிச்சிட்டே பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. புருட்டோ உன்னை பத்தி சொல்லுன்னு சொல்லிட்டு டிங்கி கிட்ட கேட்கறான். சோ எங்க அப்பாவும் ஒரு பெரிய நிஞ்சா தான், அவரு ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வரல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு டிங்கி சொல்றான். அவரு ஒரு பெரிய கம்பெனியும் வச்சுட்டு இருக்காரு, சோ அதனால அவரோட ஆசை தான் ஒரு அகாடமியில சேர்ந்து நானும் ஒரு நிஞ்சா ஆகணும்னு சொல்லிட்டு டிங்கி சொல்றான். புருட்டோ உங்க அப்பா என்ன கம்பெனி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு கேட்கறான். டிங்கி காமினாரி கம்பெனி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்ட உடனே புருட்டோக்கு பயங்கரமான ஷாக்கு, ஏன்னா ஐலாண்ட்லயே அதான் ஒரு மிகப்பெரிய கம்பெனி, எனக்கு ஒரு ப்ரீ ஆர்டர் தருவியான்னு சொல்லிட்டு புருட்டோ கேக்குறான். டெங்கியும் சரி சரி தரேன்னு சொல்லிட்டு சொல்றான். புருட்டோ உனக்கு ஏன் ஒரு சினோபி ஆகணும்னு சொல்லிட்டு கேக்குறான். எனக்கு சினோபி ஆகணும்லாம் ஆசையே இல்ல, எங்க அப்பா நிஞ்சான்றதுனால என்னையும் சினோபி ஆக்க சொல்லி என்ன கம்பல் பண்ணாரு, அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன், மத்தபடி எனக்கு இதுல விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டெங்கி சொல்றான். புருட்டோ உங்க அப்பா சொல்றதெல்லாம் நீ கண்டுக்காத, உனக்குனா விருப்பமோ அதை மட்டும் பண்ணு, ஏன்னா நான் எங்க அப்பா சொல்ற எந்த பேச்சுமே கேட்க மாட்டேன், ஏன்னா அவர் ஃபேமிலிக்குன்னு ஒரு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீயும் விருப்பம் போல பண்ணு, எதுவும் உங்க அப்பா சொல்லி நீ செய்யாத அப்படின்னு புருட்டோ சொல்றான். ஓகே டெங்கி, டைம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு புருட்டோ கேட்கறான். அதுக்கு டெங்கி, டைம் மணி 7 ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்றான். ஐயோ மணி 7 ஆயிடுச்சா, நான் வீட்டுக்கு போகலன்னா எங்க அம்மா என்ன பிறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு புருட்டோ எகிரி வச்சு ஓடுறான். இப்போதான்டா யாருக்கும் பயிட மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டெங்கி கேட்கறான். எங்க அம்மாவுக்கு நான் பயந்துதான் ஆகணும், ஏன்னா அவங்க தான் ஹின்னாட்டா, ரொம்ப ரக்கடான கேளு, ஸோ வரேன் டெங்கின்னு சொல்லிட்டு நருட்டோ வேக வேகமா ஓடுறான். ஸோ புருட்டோட வீட்டை காட்டுறாங்க. உள்ள ஹின்னாட்டா இன்னைக்கு செலிப்ரேஷன் இருக்கு, சீக்கிரமா வந்தேன்னு
பண்ண புருட்டோம்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்னட்டா புருட்டோவும் சாரின்னு சொல்லிட்டு உள்ள போறான். பின்னாடியே குடு குடுமே ஹீமாவரி ஓடியாந்து அவன் முதுகுல ஏறிக்குது. புருட்டோ இன்னைக்கு சமையல் என்னன்னு சொல்லிட்டு ஹினாட்டா கிட்ட கேட்கறா. அதுக்கு ஹீமாவரி நான் இன்னைக்கு அம்மாக்கு ஹெல்ப் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாரும் மூணு பேருமே சேர்ந்து டின்னர் சாப்பிடறதுக்கு ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹினாட்டா நாளையில இருந்து நீ அகாடமிக்கு போற புருட்டோன்னு சொல்றாங்க. உங்க அப்பாவும் இதுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஹினாட்டா புருட்டோ கிட்ட சொல்றாங்க. புருட்டோ இதெல்லாம் 100 தடவைக்கு மேல சொல்லிட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டாவை பார்த்து சொல்றான். உங்க அப்பா இன்னைக்காவது சீக்கிரமா வந்து நம்ம கூட டின்னர் சாப்பிட வரேன்னு நினைச்சா ஆனா வரவே இல்லைன்னு சொல்றான் ஹினாட்டா. வழக்கம் போலதான் இன்னைக்கும் வரமாட்டாரு, நம்ம ஃபேமிலி அவர் இக்னோர் பண்ணிட்டு அவர் வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்றான் புருட்டோ. புக்காகவே இருக்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை புருட்டோ. மக்களை பாதுகாக்கணும், எதிரிங்க யாரும் நம்ம வில்லேஜுக்குள்ள வராம தடுக்கணும், ஸோ நிறைய வேலை இருக்கு புருட்டோ. ஸோ உக்காகவே இருக்கிறது ஒன்றும் ஈஸி அப்படின்னு ஹினாட்டா சொல்லிட்டு இருக்கா. எந்த எதிரியுமே இல்லை, நம்ம அப்பா எந்த எதிரி கிட்ட இருந்து நம்ம வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்றாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா கிட்ட கேட்கறான் புருட்டோ. எதிரிங்க கிட்ட சண்டை போறது மட்டும் ஒரு உக்காகவோட வேலை இல்லை புருட்டோ. ஸோ மக்களையும் இந்த வில்லேஜையும் வளர்ச்சி பாதையில் கூட்டிட்டு போறதும் ஒரு உக்காகவோட வேலை தான் சொல்லிட்டு புருட்டோ கிட்ட சொல்றாங்க ஹினாட்டா. ஸோ அங்கிருந்து அப்படியே நம்ம டெங்கியை காட்டுறாங்க. டெங்கி அவங்க அப்பா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். டெங்கி அவங்க அப்பா கிட்ட எனக்கு அகாடமிக்கு போறதுக்குலாம் விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். டெங்கியோட அப்பா இன்னைக்கு ஒரு 4 பசங்க உன் அடிச்ச மாதிரி நாளைக்கும் வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவானுங்களா, ஸோ நீ உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காச்சும் ஒரு நிஞ்சா ஆகணும்னு சொல்லிட்டு டெங்கியோட அப்பா சொல்றாரு. ஸோ அப்போ நான் ஸ்ட்ராங்கா இல்லதுனால தான் என்ன நிஞ்சா அகாடமி போக சொல்றீங்க, நான் ஸ்ட்ராங்கா இருந்தனா நான் விருப்பப்பட்டதை படிக்கலாம் சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்கறான். அவங்க அப்பாவும் சரி ஓகேடா நீ ஸ்ட்ராங்கா இருந்தனா நீ விருப்பப்படி பண்றான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்றாரு. டெங்கி அங்கிருந்து வெளியே வந்து நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆனா நம்ம கிட்ட எந்த ஒரு பவருமே இல்லையுன்னு சொல்லிட்டு டெங்கி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவன் பின்னாடி ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஸ்பீஷியஸ் வந்து அவனோட ஷோல்டர்ல கடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஸ்பீஷியஸ் கடிச்சிலிருந்தே டெங்கியோட பர்சனாலிட்டி ஃபுல்லாவே மாறிடுது. அப்படியே மரணம் காலில் காட்டுறாங்க. அகாடமியோட செருமனியும் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம புருட்டோம் வேக வேகமாக ஓடிட்டு இருக்கோம். இப்படியே போனால் லேட் ஆகிடும் சொல்லிட்டு புருட்டோ நம்ம தண்டர் ட்ரெயினில் போடலாம்னு சொல்லிட்டு தண்டர் ட்ரெயினை நோக்கி ஓடிட்டு இருக்கான். புருட்டோ போயிட்டே இருக்கும்போது கீழே நம்ம டெங்கியை பார்க்குறான். ஆனால் டெங்கி உடம்புல இருந்து ஒரு அரோமா ரிலீஸ் ஆகிற மாதிரி அவனோட கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா புருட்டோக்கு ஹினாட்டாவோட பியாகோகான் கண் ஒன்று இருக்கு. அதனால் அவனுக்கு அவனோட உடம்புலேருந்து வெளியேற அந்த ஒரு சக்கரா ஒன்று தெரியுது. பார்த்துட்டே கண்ண மூடி தரக்காங்க இல்லையோ டெங்கி அங்கேருந்து காணாமல் போயிடுறான். சரி ஓகே டெங்கி எங்கே போயிருக்க போகிறா, அந்த தண்டர் ட்ரெயினில் போகிறதுக்கு தான் அவனும் போயிருப்பான்னு சொல்லிட்டு புருட்டோ அந்த ஸ்டேஷனை நோக்கி வேக வேகமாக ஓடிட்டு இருக்கான். டெங்கி கிட்ட வம்பு வைத்த பசங்களை அங்கே ஒரு ட்ராப்பில் மாட்டுறதுக்கோசம் டெங்கி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கான். கீழே காசு அப்படியே லைனாக ட்ரெயின் உள்ள வர மாதிரி போட்டு வச்சிருக்கான். அவங்களும் அந்த காசை எடுத்துட்டு அப்படியே ட்ரெயின் உள்ள வந்துடுறானுங்க. ட்ரெயின் உள்ள வந்த உடனே டோர் க்ளோஸ் ஆகிடுது. டெங்கி உங்களுக்கு இவ்வளோ சிம்பிளான மைண்ட் ஆடான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ சடனாக ட்ரெயினும் கிளம்பிச்சு என்னடா டெங்கி எங்களை பழி வாங்க போறியான்னு சொல்லிட்டு டெங்கி கிட்ட கேட்கறானுங்க. கேட்டுட்டே இருக்கும்போது ட்ரெயினுக்கு மேல இருக்க ஒரு தகரமே அப்படியே பிச்சுக்கிட்டு போயிட்டு டெங்கி இந்த ட்ரெயின் என் கம்பெனியோட ஒரு ப்ரோடோடைப் தான், இது இன்னும் மூஸ்டர் ஐடியாவில் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றேன். இதே போல அந்த இடத்துலயே ஒரு ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். அந்த இந்த ரெண்டு ட்ரெயினுமே எதிர மோதி இன்னைக்கு பயங்கரமா ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட சொல்றாங்க. பசங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ரொம்ப பயப்படுறானுங்க. ஸோ அந்த தகரம் பிச்சுட்டு போச்சுல, அது வழியா புருட்டோ பேக் உள்ள தூக்கி போட்டு நான் உன்னை பார்த்த டெங்கி அதனால தான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு உள்ள புருட்டோ குதிக்கிறான். புருட்டோ டெங்கி நீயும் செரிமோனிக்கு தாண்டா போறியான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை பத்திலாம் யார் கேர் பண்ணா சொல்லிட்டு டெங்கி சொல்றான். எங்க அப்பாவுக்கு நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணாலே போதும், அதை விட எனக்கு வேற எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டெங்கி புருட்டோ கிட்ட சொல்றான். புருட்டோட கண்ணுக்கு டெங்கியோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு சக்கரா ரிலீஸ் ஆகிறத பார்க்க முடியுது. சரி ஓகே ஏதோ ஒரு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு புருட்டோவும் புரிஞ்சுக்கிறான். டேய் டெங்கி இந்த ட்ரெயினிங் எப்படியாவது நிறுத்துறான்னு சொல்லிட்டு புருட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கா. உன்னால முடிஞ்சா நிறுத்திக்க புருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு டெங்கியும் சொல்றான். ஸோ புருட்டோவும் அந்த ஒரு குணாயத்துக்கு அந்த லீவர் மேலே அடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். ஆனால் அது மிஸ் ஆகிடுது. அப்படியே ட்ரெயினும் வேகமாக போயிட்டுருக்கு. புருட்டோ டே டெங்கி உனக்கு என்னதான்டா வேணும், எதுக்குடா இப்படி கேவலமாக பண்ணிகிட்டு இருக்குன்னு கேட்குறேன் புருட்டோ. எங்கள் அப்பா கிட்டே நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணணும், அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறான் டெங்கி. அதுக்கு புருட்டோ டே நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சால் போதும்டா, உங்கள் அப்பாக்கெலாம் தெரியணும்னு அவசியம் இல்லைடான்னு சொல்லிட்டு புருட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ டெங்கியோட உடம்புலேருந்து அந்த சக்கரா ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அந்த மூணு பசங்களும் பயங்கரமாக கதறிட்டு இருக்கானுங்க. டே அங்கே பாரு புருட்டோ ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வேகமாக வந்துட்டு இருக்கட்டான்னு சொல்லிட்டு டெங்கி சடனா எழுந்து புருட்டோ நான் ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கறான். புருட்டோ கிட்ட நீ கவலைப்படாத டெங்கி, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு புருட்டோ ட்ரெயின் மேலே போறான். ஸோ புருட்டோவும் ஷேடோ பிளான்லாம் வர வச்சு அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். பட் இருந்தாலும் அந்த ட்ரெயின் மேல இருக்க ஒரு ஸ்டீல் பிச்சுட்டு புருட்டோ அந்த இடத்துல இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். கீழே விழும்போது கரெக்டாக புருட்டோ ஷேடோ பிளானை வச்சு அந்த லிவரை ஃபுல் பண்ணி ட்ரெயினோட டைரக்ஷனை மாற்றி விட்டுறான். ஸோ ரெண்டு ட்ரெயினும் இடிக்காம மாற்றி மாற்றி போயிடுது. டெங்கியும் புருட்டோவை கேட்ச் பிடிச்சிடுறான். பட் இருந்தாலும் டெங்கியில் ரொம்ப நேரம் பிடிக்க முடியாதனால அப்படியே பொறுமையாக கீழே விட்டுறான். உள்ள இருந்த அந்த மூணு பசங்களும் வந்து புருட்டோவையும் அந்த டெங்கி பையனையும் காப்பாத்திட்டானுங்க. ட்ரெயின் உள்ள வந்ததுக்கு அப்புறம் புருட்டோ சம பண்ணா பிஸ்லன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த பசங்க டேய் லூசு பயலே இப்ப நம்ம எப்போ தப்பிக்கிறது சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்டுட்டே இருக்கும்போது ட்ரெயினோட ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் பிச்சுக்கிட்டு போகுது. ஓகே இதான் கரெக்டான டைம், நீங்க மூணு பேரும் அந்த கம்பார்ட்மெண்ட் போயிடுங்க. அது தனியா போயிடுச்சுன்னா இன்ஜின் மட்டும் தனியா போயிடும், அந்த பெட்டி தனியா போயிடும். ஸோ நீங்க டக்குனு அந்த பெட்டியில போய் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெங்கி சொல்றான். அவனுங்களும் பக்கத்து பெட்டிக்கு தப்பி போயிடுறானுங்க. அதுக்கப்புறமா டெங்கி அந்த மூணு பசங்க கிட்டயும் நாங்க வேற இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, நீங்க சேஃப்
சேஃபாக வீட்டுக்கு போவான்னு சொல்லிட்டு போகிறான். குருட்டோவும் ஆமான்னு சொல்கிறான். குருட்டோ அந்த ட்ரெயினோட லிவரை வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான் ட்ரெயினை தண்டவாளத்துலேருந்து கீழே இருக்கிறதுக்கோசம். அப்படியே இந்த பக்கம் அகாடமி செரிமோனியை காட்டுறாங்க. அதில் ஷீனோ அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கான். ஷீனோ புருட்டோ புருட்டோன்னு கத்திட்டே இருக்கான். ஆனால் ஆள் அட்ரஸே காணும் பயவில். அப்படியே டம்முன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு ட்ரெயின் வேகமாக போய் ஹொக்கேகாயோட ஸ்டாச்சுவில் போய் டம்மாலும் சொருகுது. அது யாரோட மண்டன்னு பார்த்தீங்கன்னா நருட்டோவோட மண்டியில் போய் சொருகுது ஸ்ட்ரைட்டாக. ட்ரெயின்லேருந்து வெளியே வந்து நம்ம புருட்டோ புருட்டோ உசுமாக்கி உள்ளே நையான்னு சொல்லிட்டு சொல்கிறான். நருட்டோக்கெல்லாம் அந்த இடத்துல பயங்கரமாக அசிங்கமாக போயிடுச்சு. யாரா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு கோணாமரும் அங்கே வந்து டக்குன்னு புருட்டோவை பிடிச்சிட்டு இனிமேல் நீ என்னை சென்சேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் புருட்டோ கிட்டே. ஆனால் புருட்டோ நான் உங்களை சென்சேன்னெலாம் சொல்ல மாட்டேன், பிக் பிரதர் கோணாமரன் மட்டும்தான் சொல்லுவேன் சொல்லிட்டு இருக்கான் புருட்டோ. டெங்கி உள்ளேருந்து வெளியே வந்து எப்படியோப்பா செரிமோனிக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி கோணாமரும் உன்னோட சம்பவத்தில் இவனை வர சேர்த்து தெரிவிக்கும் அப்புறம்